கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்தி டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அல்ல அந்த பரம்பொருளுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக எல்லாம் அல்ல இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும் நிமித்தங்களின் அடிப்படையிலும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024ஆம் வருஷத்து பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது குரோதி வருடம். மாதம் ஆவணி மாதம், நாள் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் சந்திர பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். சாயந்தரம் 4:56 வரைக்கும் திருவோண நட்சத்திரம், பிறகு அவிட்ட நட்சத்திரம். இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு திருவோண விரதம், சிரவண விரதம். இந்த திருவோண விரதம்ங்கிறது ரொம்ப மேன்மையான ஒரு விரதம். இந்த நாளில் விரதம் இருந்தா மனசும் சுத்தமாகிறது, உடம்பும் சுத்தமாகிறது. விரதம் இருங்கோன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லும்போது அலட்சியப்படுத்தினோம். அதுவே இன்னைக்கு மிகுந்த நல்லது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருங்கோலாம் நமக்கு சொல்றா பாருங்க, ரொம்ப நன்மைன்னு இப்ப நமக்கு தெரிய வருது. அதனால் இந்த மாதிரி நாட்களை எல்லாம் உன்னுடைய முன்னோர்கள் குறிப்பிட்டாங்க. எந்தெந்த நாளில் விரதம் இருந்தால் நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு சொல்லியிருக்கா. அந்த நாட்களில் விரதம் இருக்கணும். நம்மளுடைய நிகழ்ச்சிகள் கூட நம்ம அதை சொல்லிகிட்டே வரோம். ஏகாதசி விரதம் இருக்கோ, திருபோண விரதம் இருக்கோ, சஷ்டி விரதம் இருக்கோ, அதெல்லாம் சொல்லிட்டு வரோம் பாருங்கோ. இன்னைக்கு திருபோண விரதம், விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனை வழிபடணும். அதே மாதிரி இன்னைக்கு என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா பிரதோஷம். இன்னைக்கு சாயந்தரம் நேரம் சிவன் கோவில பார்த்து போகணும். சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணணும். அந்த சிவன் கோவில்லையே வில்வ மரம் இருந்ததுன்னா கீழே நின்று ஸ்ரீசுக்தம் சொல்லணும். செல்வ செழிப்பு நம்முடைய குடும்பங்கள் ஏற்படும். நம் எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறும். எனதருமை மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆவது ஸ்தானத்தில் பயணம் பண்றார். சுகஸ்தானாதிபதி 10ஆவது ஸ்தானத்தில் இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை வாய்ப்பை தருவார். உடல் நலத்தில் சில சில பிரச்சனைகள் வந்தால் கூட அதை சமாளிச்சிட முடியும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஞாபக ஆற்றல் வளரும், தெளிந்த ஞாபகம் இருக்கும். அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உலகத்தில் உயர்ந்த ஆசீர்வாதம் தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம். அவருடைய வாழ்த்துக்கள் இருக்கணும். முக்கியமான விஷயங்கள் நடக்கும் போதாவது வீட்டில் அப்பா அம்மாவுடைய காலில் விழுந்து வழிபடணும். நவக்கிரகங்கள்ல சூரியனும் சந்திரனும் தான் ராஜ கிரகங்கள் சொல்றோம். அதை குறிக்கக்கூடிய மனித உறவுகள் எது தெரியுமா? சூரியனுடைய சிம்பலாகத்தான் அப்பா இருக்கார், சந்திரனுடைய சாட்சியாகத்தான் அம்மா இருக்கார். இந்த ரெண்டு கிரகங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா வாழ்க்கையில் உயரலாம். ஆகவேதான் தாய் தந்தையருடைய காலில் விழுந்து வழிபடுங்கோ அப்படின்னு சொல்றோம். அவங்கள மனங்கோணாமல் பார்த்து கொள்ளுங்கள். சில பேர் பெற்ற தந்தையை துடிக்க விடுவா. நீங்க வாழ்க்கையில சராசரியா சில மனிதர்களை பார்த்துருக்கலாம், மனசுக்கு நிம்மதி இல்லை, மனசுக்கு நிம்மதி இல்லைம்பா. அவெல்லாம் முந்திர ஜென்மால அம்மாவை சரியா நடத்தலைன்னு அர்த்தம். ஏன்னா மனோகாரகன்னு சந்திரனுக்கு பேர். சந்திரன் தானே அம்மாவை குறிக்கிறது. அம்மாவை சரியா நடத்தலைன்னா மனசு பாதிக்கப்படும், ஆன்ம பலம் இருக்காது. எதை கண்டாலும் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தடை வருது, எனக்கு ஆன்ம பலம் இல்லையேன்னு சொல்றா பாருங்கோ. ஆன்ம பலம் இல்லைன்னா அப்பாவை சரியா நடத்தலைன்னு அர்த்தம். ஆன்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். சூரியன்னா அப்பா.
இதையெல்லாம் வச்சுன்னு தான் நம்ம நிகழ்ச்சியில் தாய் தந்தையை வழிபடுங்கோ கும்பிடுங்கோ நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த நாள் நீங்கள் நினைக்கிற காரியங்களெல்லாம் வெற்றி பெறும். தாய் தந்தையர் காலில் விழுந்து வழிபடுங்கள். அவர்களை நல்ல முறையில் கவனிச்சுக்கோங்கோ, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கும் நல்ல நாள். தொட்ட காரியங்கள் துலங்கும். இன்னைக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். ரிஷபராசி என்பவர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் போயின்னு இருக்கார். முக்கியமான விஷயங்கள்ல இன்னைக்கு முடிவெடுப்பல். நீங்கள் எடுக்க போற சில முடிவுகள் உங்கள் குடும்பத்துக்கு முக்கிய முடிவா இருக்கும், உங்க ஆபீஸ் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவா இருக்கும். நிறைய பேருக்கு பயணங்கள் கூடி வரக்கூடிய நாள். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும். பிசினஸ்ல கொடுத்த படம் திரும்ப வரும். படிப்புல சக நண்பர்களோடு சேர்ந்து படிப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். மிதுனராசி என்பவர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு 8 இடத்துல சந்திரன் போயின்னு இருக்க இன்னைக்கு அமைதியா இருக்கணும். மனசு ரொம்ப தெளிவா இருக்கணும். யார்கிட்டையும் கருத்து மாறுபாடு வச்சுக்க வேண்டாம். பயணங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அமைதியாக உட்கார்ந்து தியானம் பண்ணணும். இந்த தியானம் இருக்கே, எதுக்காக தியானம் பண்ணுங்கன்னு சொல்றோம்னா மனசு அமைதி அடையும். நம்முடைய நல்லது கெட்டது நமக்கு தெரியறது இல்லை. எது நல்லது எது கெட்டது என்பதை தியானம் சொல்லித்தரும். அமைதியாக இருக்கும் போறோம். அமைதியாக இருந்து தியானம் செய்யுங்கள். இந்த நாள் சர்வ வல்லமையை உங்களுக்கு தரும். பயணங்களை அவாய்ட் பண்ணுங்கோ. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்க. புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு அமைதியா போனால் இந்த நாள் நல்லா இருக்கும். பெண்கள் தங்கள் உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். வண்டி வாகனங்களை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். கடகராசி என்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான நாளா இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் அருமையான நாள். கவிதைகள் கட்டுரைகள் எழுதுவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு பேர் கிடைக்கும். கலைஞர்கள் நல்ல புகழ் பெறுவார்கள். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கூடி வரும். சிலருக்கு தொடைப்பகுதிகளில் பிரச்சனை, கால் இடுக்குகளில் பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும் சிலருக்கு, இப்போ அவா மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். திருமண விஷயங்கள் சிலருக்கு இப்போ கூடி வரும். நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய நல்ல நாளாக பிஸ்னஸில் இந்த நாள் அமையிறது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீவு நாளாக இருந்தால் கூட படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் ஆகாய நீல வண்ணம். சிம்மராசி என்பவர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6 போயின்னு இருக்கார். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ராசியை சனி பகவான் பார்க்கிறாரே, ராசியில சூரிய பகவான் இருக்கார். கொஞ்சம் உடல் நலத்துல சிம்மராசிக்காரர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கணும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்பதில் எச்சரிக்கை தேவை. சில தவறான நபர்களிடம் பொறுப்பை கொடுத்துட்டு பின்னால சங்கடப்படுவோம். உங்க வியாபாரமா இருக்கட்டும், கூட்டாளிகள் புதுசா சேர்க்கிறீங்க அப்படின்னா பங்குதாரர்கள் சேர்க்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும். புதிய நண்பர்கள் இன்னைக்கு அறிமுகமாவாங்க, அந்த நண்பர்கள் நல்ல நண்பர்களான்னு பார்த்து சேரணும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ உடல் நல தொந்தரவுகளோ இருக்கலாம். வாக்குவாதங்கள் இல்லாமல் இன்னைக்கு பார்த்துக்கணும். பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல தன வருமானம் இருக்கும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் அருமையான நாள். 5 சந்திரன் போற. சிலருக்கு
ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய அமைப்பு, பயணங்கள் நிறைந்த நாளாக இருப்பது, ஹையர் எஜுகேஷனுக்காக ஊர் வெளியூர் செல்வது, நல்ல பதவிக்காக வெளியூர் செல்வதுன்னு இந்த நாள் அமர்க்களமாக இருக்கு. டூர் போவீங்க, சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய ஒரு யோகமோ, நண்பர்களோடு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய யோகமோ, இதெல்லாம் அமோகமாக இருக்கு. சந்தோஷமான நாள், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற நாள். சிலருக்கு சில தவறான பழக்க வழக்கங்களினால் சிக்கல்கள் வரலாம், எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம், வெள்ளை வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு 11 இடத்துல சூரியன் இருக்கார். இந்த நாள் நிறைந்த நன்மைகள் தரும். துலாராசிக்காரர்கள் 10 இடத்திற்கு அதிபதி சந்திரன், 11 இடத்திற்கு அதிபதி சூரியன். 2 ராஜ கிரகங்கள் 10-11 இடத்தை இவர்களுக்கு அலங்கரிக்கும் பொதுவான இவர்களுடைய ஜாதகத்தில். இந்த நாள் சந்திரன் எங்க உட்கார்ந்திருக்கார், 4 இடத்துல இருக்கார், 10 இடத்தை பார்க்கிறார், 11 இடத்துல சூரியன் ஆட்சியாகவே இருக்கார். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அப்பா அம்மா மனசு கோணாமல் இன்னைக்கு நடந்துக்கணும். இன்னைக்கு நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறும். வீட்டில் தீபம் போட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும். காலையும் மாலையும் விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படிங்கிறோம். அது ரொம்ப முக்கியம். பல வீடுகளில் தீபமே ஏற்றுவது இல்லை. தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். தீபங்களில் என்ன திரி போடணும், எண்ணெய் விடணுமா, நெய் விடணுமா, எந்த எண்ணெய் ஊற்றணும், இதெல்லாம் சொல்கிறோம். நவக்கிரகங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும், பஞ்சுத்திரி தீபம் ஏற்றணும். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் வேணுமா, விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இதெல்லாம் பெரிய அனுக்கிரகம் கொடுக்கும். உங்களுக்கு விநாயகருடைய அனுக்கிரகம் வேணுமா, தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இந்த நாள் திருக்கோயிலுக்கு சென்று நவக்கிரகங்களை வழிபடுவது எல்லா வகையிலும் நன்மையை தரும். நல்ல வியாபாரத்தில் பெரிய வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம், சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாளில் VIP-களுடைய நெருக்கம் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும், நல்ல வருமானம் பெருகும், தோள்பட்டையில் ஒரு வலி இருக்கும், நல்ல செல்வ செழிப்பும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றமும், சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பண வருமானம் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N3 வண்ணம், தேன் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இது ஒரு வெற்றிகரமான நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சந்திர பகவான் இன்னைக்கு 2வது ஸ்தானத்தில் பயணம் பண்ணுறார். இந்த நாளில் எதில் கவனமாக இருக்கணும்னா, பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. இந்த காரியத்தை நான் செய்து தரேன்னு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. எல்லாம் படித்த ஒரு மருத்துவராக டாக்டராக இருந்தால் கூட என்னால் எல்லாம் முடியுங்கிற கர்வமான வார்த்தைகளை இவர்கள் பயன்படுத்துவதில்லை. எங்களால் ஆனதை நாங்கள் செய்துட்டோம், உங்கள் சாமியை கும்பிட்டுக்கோங்கிறாங்க. எவ்வளோ உயர்ந்த படிப்பு, எவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறாங்க, எவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சையை செய்துடுறாங்க, ஆனாலும் கூட எங்களால் தான் எல்லாம் முடிஞ்சதுங்கிற கர்வம் மருத்துவர்கள்ட்ட இல்லை. தெய்வத்திட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்கும் போது எல்லா விஷயமும் ஜெயிக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் இன்னைக்கு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கப்படாது. திருவாசகம் படிக்கணும். திருவாசகம் படிக்க படிக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனதில் நினைக்கக்கூடிய எண்ணம் ஒன்று வெற்றி பெறும். திருவாசகம் முற்றோதக்கூடிய அற்புதமான பழக்கங்களுடைய சொசைட்டியில இருக்கு, நம்ம சமூகத்தில் இருக்கு. அப்படி திருவாசகம் முற்றோதினால் அந்த பரம்பரையே நல்லா இருக்கும். நம்ம முன்னோர்கள் அதற்காக படித்தார்கள், சமுதாயம் நல்லா இருக்கணும்னு படித்தார்கள். பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பாக இன்றைக்கி இருங்க. பணப்பரிமாற்றங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N2 வண்ணம், ஆரஞ்சு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு 7 சந்திரன் ராசியில் போகிறார். இன்னைக்கு உங்களுடைய மனசில் ஒரு ஈரம் அதிகமாக இருக்கும்.
பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கும், தாய்மை மனசு இருக்கும், கருணை மனசு இருக்கும், தெய்வ வழிபாடு உங்களுக்கு எல்லா வெற்றியையும் பெறும், தெய்வ சிந்தனை வெற்றியை தரும், நல்ல செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, வேண்டிய பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம், நல்ல தங்கம் வாங்குற யோகம், இதெல்லாம் உண்டு. ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரும், குடும்பத்தில் நன்மையான நல்ல செய்திகள் கூடி வரும், பிஸ்னஸில் அளவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு 12 இடத்துல சந்திரன் போயின்ட்டுருக்கார். இந்த நாளில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், வேற வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சிலருக்கு பயணங்கள் அமையும். ஹெல்த்தில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நாள். உடல் நலத்தில் இன்றைக்கி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சில பேர் என்ன நடந்துடும் இப்படி அப்படின்னு இருப்பார். உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். நிறைய வாக்கிங் போகணும், அது மிக முக்கியம். நீங்கள் நடக்க நடக்க கால்கள் மட்டும் பலப்படுவதில்லை, உடம்பில் உள்ள எல்லா நரம்புகளும் பலப்படுறது. வாழ்நாள் கூடணுமா, நீங்கள் நடக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் நோய் நொடியின்றி வாழணுமா, நீங்கள் நடக்கணும். வாழ்க்கையுடைய இறுதி காலத்தில் படுத்த படுக்கையாக ஆகிவிடக்கூடாதா, நிறைய நடக்கணும். நடக்க நடக்க உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். இந்த நாளில் கடன் வாங்குவதை தவிர்க்கணும், கடன் பிரச்சனைகள் சிலருக்கு அதிகமாகும். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும், முருகப்பெருமானை வழிபடுங்கோ, சிவபெருமானை வழிபடுங்கோ, சிவன் கோயில்களுக்கு சென்று அங்கே கோயில் கோபுர கலசங்களை வழிபடுங்கோ, சிவனுக்கு அபிஷேகம் செய்து மகிழுங்கள், எல்லா நன்மையும் நடக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடியும். 5 இடத்து அதிபதி 11 இடத்துல இருக்கார், தெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களை சந்திப்பார்கள், மன மகிழ்ச்சியை தருவார்கள். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள்ல ஒரு நேர்மை இருக்கும், பணப்புழக்கம் நல்லா இருக்கும், பிசினஸ்ல தேவையான உதவிகள் கிடைக்கும், யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை கிடைக்க போற செய்தி வரும், நல்ல நாள். எல்லாம் நல்லா இருக்குங்க, மனைவியுடைய மனசு நோகாதபடி பார்த்துக்கிடுங்க, இந்த நாள் சூப்பரா இருக்கும். புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகமெல்லாம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். அன்பர்களே, நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் தினமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும், எங்கள்கிட்ட நீங்கள் ஜோதிட ஆலோசனை பெறணும்னு நினைச்சா எங்களுடைய அலைபேசி எண் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு, அந்த அலைபேசி எண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கோ. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்முடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் எங்கள்கிட்ட அவைலபிள், ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நாங்கள் காத்திருக்கோம். ஜாதகம் பார்க்கணுமா, நியூமராலஜி பார்க்கணுமா, சுப முகூர்த்தம் குறிக்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.